जावे पल्लताकिन लीली पुष्पमे सारोनिन एन रोजावे पल्लताकिन लीली पुष्पमे एन प्रियमे एन नेसरे वारुमे एन कोडी नेसमे एन प्रियमे एन नेसरे वारुमे एन कोडी नेसमे सारोरिन एन रोजावे पल्लताकिन लीली पुष्पमे किचिली पड़ंगलाल किचिली पड़ंगलाल आत्रंगल अवर नेसताल सोगमडैंदे अवर वलक्कै एन्नै अणैक्कुम सोगमडैंदे अवर वलक्कै एन्नै अणैक्कुम सारोनिन एन रोजावे पल्लताक्किन लीली पुष्पमे சத்தம் கேட்குதே மேடுகளின் மேல் துள்ளி வருகிறார் என் நேசரின் சத்தம் கேட்குதே மேடுகளின் மேல் துள்ளி வருகிறார் வேலிமானுக்கு ஒப்பாயிருக்கிறார் மலர்ந்த முகத்தை எனக்கு காட்டுகிறார் வேலிமானுக்கு ஒப்பாயிருக்கிறார் மலர்ந்த முகத்தை எனக்கு காட்டுகிறார் தாரோனின் என் ரோஜாவே பல்லத்தாக்கின் லீலி புஷ்பமே மாரி காலம் வந்து சென்றது மழை பெய்து எங்கும் ஓய்ந்தது மாரி காலம் வந்து சென்றது மழை பெய்து எங்கும் ஓய்ந்தது புஷ்பங்கள் எல்லாம் மலர்ந்தது குருவிகள் பாடும் காலம் வந்தது எல்லாம் மலர்ந்தது குருவிகள் பாடும் காலம் வந்தது சாரோனின் என் ரோஜாவே பல்லத்தாக்கின் லீலி புஷ்பமே சாரோனின் என் ரோஜாவே பல்லத்தாக்கின் லீலி புஷ்பமே என் பிரியமே என் நேசரே வாருமே என் கோடி நேசமே
என் பிரியமே, என் நேசரே, வாருமே என் கொடி நேசமே. சாரோரின் என் ரோஜாவே, அல்லத்தாக்கின் நீலி புஷ்பமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்களின் கதாபாத்திரத்தையே தியானித்து வந்த இந்த வரிசையில் இன்றைய தினத்திலே நம் முற்பதாவாகிய ஆபிரகாமின் மனைவியாகிய சாரானின் வாழ்விலிருந்து சில காரியங்களை உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, கணவனின் அழைப்பே தன் அழைப்பு. ஆண்டவரின் அழைப்பு வந்தது என்னவோ ஆபிரகாமிற்கு தான், ஆனால் தன் கணவனின் அழைப்பை தன் அழைப்பாக சாரால் ஏற்றுக்கொண்டால் அல்லது எடுத்துக்கொண்டால் என்று பொருள்படும். ஒரு அழகான ஒரு இல்லற வாழ்க்கையை ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலே ஆபிரகாம் தன் மனைவியோடு கூட வாழ்ந்து வருகிறார். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு நாள் அவர் வாழ்க்கையில் இடைப்படுகிறார். தான் மெய்யான தெய்வம் என்பதை அவருக்கு காண்பித்து வார்த்தையின் மூலமாக அவரோடு கூட பேசி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லி ஒரு அழைப்பை விடுக்கும் பொழுது ஆபிரகாம் அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தான். கணவனாகிய ஆபிரகாமின் அழைப்பை தன் அழைப்பாக ஏற்றுக்கொண்டால் என்பதே இந்த நாளின் செய்தியின் கருப்பொருளாகும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது வெறுமனே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லவில்லை. ஆதியாகமும் 12:1 வசனத்தில் உள்ளபடி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்வதற்கு முன்பாக 3 கட்டளைகள் சொல்வது நம் எல்லோரும் அறிந்ததே. முதலாவதாக உன் தேசத்தை விடு, 2 உன் இனத்தை விடு, 3 உன் சொந்த ஜனங்களை விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் ஆபிரகாம் இந்த 3 கட்டளைகளுக்கு கீழ்ப்படுந்தான் என்றால் சாராலும் கீழ்ப்படுந்தாள் என்றே பொருள்படும். இதில் புறப்படுதல் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பெரிதான ஒரு வித்தியாசத்தை வந்து ஏற்படுத்தும். உதாரணமாக, ஒரு வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு புருஷனை இன்னொரு வீட்டிற்கு, நாம் சொந்த வீட்டிற்கோ அல்லது இன்னொரு வாடகை வீட்டிற்கோ போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும்பொழுது அவர் எளிதாக அந்த புதிய வீட்டிற்குள்ளாக வந்து அவர் போய்விடுவார். ஆனால் மனைவியானவள் அப்படி கிடையாது. அவள் தான் இருக்கின்ற இடத்தில் அவளுக்கு சௌகரியமோ அசௌகரியமோ அவளை சுற்றி ஒரு நட்பு வட்டாரத்தை தன் அண்டை அயலகத்தாரோடு கூட அவள் உருவாக்கியிருப்பாள். இருக்கின்ற இடத்தை ஒரு பூங்காவனத்தை போல அவள் உருவாக்கியிருப்பாள். எனவே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு அவள் குடிபெயரும் பொழுது சற்று கடினமான காரியமாக வந்து அது மனைவிக்கு காணப்படும். ஏனென்று சொன்னால், புதிய இடத்திற்கு போகும்பொழுது எல்லாவற்றையும் புதிதாக வளர ஆரம்பிக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு காய்கறி கடையிலிருந்து பால் வாங்குவது, மாவு வாங்குவது, ஒரு கேபிள் கனெக்ஷனுக்கான ஒரு நபரை தெரிந்து கொள்வது, பேப்பர் போடக்கூடிய ஒரு தம்பியை அறிமுகம் செய்வது, எல்லாவற்றிலுமே அவர் புதிதாக ஒரு காரியத்தில் வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்களின் பங்கு அவ்வாறாக இருக்கவே இருக்காது. எனவே ஒரு பெண் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு புறப்படுது என்பது கொஞ்சம் சற்று கடினமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் சாராளுக்கு இல்லாமல் இருந்திருக்குமா? அவளும் ஒரு சாமானியமான ஒரு பெண்ணாகவே வாழ்ந்தாள் என்று சொல்லி நாம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த 3 கட்டளைகளுக்கும் அவள் முறுமுறுப்பு இல்லாமல், மனக்கசப்பு இல்லாமல், முகத்தை தூக்காமல், அநேக நேரங்களில் மனைவிமார் வந்து வார்த்தையில் வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிட்டாலும் தன்னை முகத்தை தூக்குவதன் மூலமாக அவர் மறைமுகமாக அந்த காரியம் தனக்கு பிடிக்கவில்லை என்பதை வந்து அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். இப்பேற்பட்ட எந்த விதமான காரியங்களுமே சாரால் ஆபிரகாம் இடத்தில் காட்டவில்லை என்பதே நாம் அவளிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆபிரகாம் புறப்படும் பொழுது சாராலும் புறப்பட்டாள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. எப்படி சாராளால் இத்தகைய ஒரு பெரிதான முடிவை எடுக்க முடிகிறது என்று சொல்லி நான் யோசித்து பார்க்கும் பொழுது 3 காரியங்கள் வந்து என் மனக்கண்களுக்கு முன்பாக பளிச்சிட்டது. முதலாவதாக, சாரால் தன் கணவனை நேசிக்கிறவளாக காணப்பட்டாள். அதாவது, ஒரு ஆழமான அன்பை ஆபிரகாமின் மேல் சாரால் வைத்திருந்தாள். அன்பு மாத்திரமே சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். இவள் ஆபிரகாமை அளவுக்கு அதிகமாய் நேசித்தபடியினாலே தன்னுடைய சொந்த தேசத்தை, தன்னுடைய சொந்த இனத்தை, தன் சொந்த ஜனங்களை விடுவதற்கு அவர் துணிந்தாள் என்று சொல்லி நம்மால் காண முடிகிறது. சங்கீதம் 45:10-11 வசனம் இப்படியாக சொல்கிறது, குமாரத்தையே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. 11 வசனம், அப்பொழுது ராஜா உன் அழகில்
பிரியப்படுவார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தின்படி வாழ்ந்தவள்தான் சாராள் என்று சொல்லி நான் கருதுகிறேன். காரணம், இந்த வசனத்தை எழுதினது வந்து இந்த சாராளின் கர்ப்பப்பிறப்பாகிய ஈசாக்கின் வழித்தோன்றலாகிய தாவீது ராஜா தான் எழுதக்கூடிய சங்கீதங்களில் ஒன்றில் உள்ள வசனம்தான் இந்த வசனம். குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் என்று சொல்லி அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தன் குலத்தில் தோன்றக்கூடிய ஒருவர் எழுதக்கூடிய இந்த வார்த்தையை அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்னும் சொல்லப்போனால் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சாராள் செய்ததுதான் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இங்கே தேசத்தை விடுவது, இனத்தை விடுவது ஒரு பெரிதான காரியம் அல்ல, பெரிதான காரியம்தான், ஆனால் அவ்வளவு பெரிதான காரியம் அல்ல. ஆனால் இந்த தகப்பன் வீட்டை விடு, இன்னும் சொல்லப்போன தகப்பன் வீட்டை மறந்துவிடு என்பது அது நிச்சயமாகவே மிகவும் கடினமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளை பார்த்து உங்கள் சகோதரியாய் நான் ஒரு கேள்வியை கேட்பேன் என்று சொன்னால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? உங்களுடைய கணவர், உங்களுடைய ராஜா உங்கள் அழகில் பிரியப்படுகிறாரா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்பேன் என்று சொன்னால் எத்தனை பேர் வந்து ஆம் என்று சொல்ல முடியும்? நம்மில் அநேகர் இல்லை என்று தான் சொல்வார்கள். காரணம், அவர்களிடம் நாம் ஏன் என்று கேட்டால் என் கணவர் அல்லது என்னுடைய ராஜா எப்பொழுதுமே சிடு சிடு என்று இருப்பார், அல்லது கடுகடு என்று இருப்பார், எப்பொழுதுமே கோபத்தோடு கூட இருப்பார், அல்லது மௌனமாகி விடுவார் என்று சொல்வார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொல்லி நம்ம சுற்றி வளைத்து பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் இந்த ராஜா பிரியப்படக்கூடிய அழகில்லாதவர்களாக இருப்பார்கள். அப்படி என்று சொன்னால் வெளித்தோற்றமான புறம்பான அழகை குறித்து நான் இங்கே பேச வரவில்லை. இங்கே வேதம் சொல்லக்கூடிய அழகு, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் என்று சொல்லி. இன்றைக்கி நம்முடைய மனநிலை எப்பேற்பட்டதாக இருக்கிறது? நம்ம எப்போ பார்த்தாலும் அப்பா வீட்டு புறாணம் தான் பாடுறமா, எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, எங்கள் அண்ணன் இப்படி தான் செய்வாங்க, என் தம்பி இப்படி தான் செய்வான், எங்கள் அப்பா இப்படி தான் செய்வார், எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி எப்பொழுதுமே நம்முடைய தகப்பன் வீட்டை உயர்வாகவும் கணவனையும் கணவனை சார்ந்த குடும்பத்தினரையும் நம்ம தாழ்வாகவும் பேசிக்கொண்டே இருக்கிறபடினால தான் நம்முடைய ராஜா நம்மில் அழகில் பிரியப்படவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த சாராளின் மூலமாக நம்மளோடு கூட பேசுகிறார். நம்மளை போன்று வாழ்ந்து கடந்து போன ஒரு அருமையான சகோதரி நமக்கு முன்பாக சாட்சியிடுகிறார். உங்களைப் போலவே பெற்றோரோடு கூட வாழ்ந்த நான் ஒரு நாளில் என் கணவரோடு கூட புறப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்த பொழுது நான் என் தகப்பன் வீட்டை விட்டுவிட்டேன், என் தகப்பன் வீட்டை விட்டுவிட்டு என்னுடைய ராஜாவின் பாத சுவடுகளை பின்பற்றி நடக்க நான் முற்பட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி தரும் சாட்சியாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய மனநிலை என்னவாய் காணப்படுகிறது? நம்முடைய ராஜாவை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களில் நாம் முற்பட எத்தனிப்போம் என்று சொன்னால் நம்முடைய இல்லற வாழ்க்கை கூட மிகவும் அழகுள்ளதாய் காணப்படும். இங்கே தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுவிட்டு அவன் ஆபிரகாமோடு கூட புறப்படுவதற்கு அவள் முற்பட்டாள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நான் முதலாவதாக சொன்ன ஆபிரகாமின் மேல் சாராளுக்கு இருந்த ஆழமான அன்பு. அவள் ஆழமான அன்பு இருந்தபடினாலே தான் இந்த அனைத்து காரியங்களையும் விட்டுவிட்டு கணவனை பின்பற்றி செல்ல முடிந்தது. இரண்டாவதாக என்னை கவர்ந்த அவளில் காணப்பட்ட பண்பு என்னவென்று சொன்னால் கணவன் மேல் ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்மணியாக வந்து அவள் காணப்பட்டாள். அவள் இருதயம் கணவனை நம்பினது. நம்பினது என்பது கணவன் தனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்கிற அந்த நம்பிக்கை அல்ல. கணவன் இப்பொழுது புதிய ஒரு இறை நம்பிக்கைக்குள்ளாய் கடந்து போகிறார். ஒருவேளை ஆண்டவர் ஆபிரகாமிடம் பேசின பின்பு ஆபிரகாம் அதை சாராடம் பேசியிருப்பார், இப்படி புதிதான ஒரு தெய்வம் என்னோடு கூட பேசினார், வார்த்தையின் மூலமாக பேசினார் என்று சொல்லி உடனே சாராள் கேட்டிருப்பாங்க, அப்படியா அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி என்ன பேசினான்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் வேதம் சொல்லவே இல்லை. ஆபிரகாமும் ஆண்டவரை அவர் தரிசிக்கவில்லை, அவர் விசுவாசித்தார். அந்த விசுவாச வார்த்தைகளை கணவன் பேசின பொழுது அதை சாராள் அப்படியே நம்பினாள். தான் கணவன் இப்பொழுது ஆராதிக்க போகிற தேவன், அந்த தெய்வம் ஒரு புதிதான தெய்வமாக இருந்தாலும் அவருடைய வழிகளில் நடப்பதற்கு கணவன் ஒப்புக் கொடுத்தது போல நானும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை அந்த மேலான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாய் தன்னை அவள் உட்படுத்தி கொண்டதே இங்கே காண முடிகிறது. இந்த இறை நம்பிக்கை என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஒருவேளை அநேக நம்பிக்கைகள் இருக்கும், ஆனால் இறை நம்பிக்கை என்பது ஒரு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை. இது ஒவ்வொரு மதத்திற்குமே ஒவ்வொரு விதங்களில் வந்து காணப்படும். இங்கே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இந்த மெய்யான தேவனை அறிவதற்கு முன்பாக அவர்களுக்கென்று ஒரு குல தெய்வம் இருந்தது, இறை நம்பிக்கை இருந்தது, இறை வழிபாட்டு முறைகள் இருந்தது. இவை அனைத்தையும் விடுத்து கணவன்
இப்பொழுது காண்பிக்கக்கூடிய அந்த தெய்வத்தை பின்பற்ற அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள் என்று காணிக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை இன்னைக்கு ஆலயத்திற்கு ஒரு கணவன் மாத்திரம் வருவார் என்று சொன்னால் அவரிடத்தில் நாம் கேட்போம், ஏன் உங்கள் மனைவி வரவில்லை என்று சொன்னால், இல்லை சகோதரியே, என்னுடைய மனைவிக்கு ஆண்டவர் மேல் அவ்வளவு நம்பிக்கை கிடையாது, ஆண்டவர் மேல் விசுவாசம் கிடையாது, எனவே அவள் ஆலயத்திற்கு வருவதற்கு அவள் தடையாயிருக்கிறாள் அல்லது அவள் வருவதில்லை என்று சொல்வார்கள். இதில் சற்று நம்ம நின்று ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், மெய்யாகவே ஆண்களை காட்டிலும் பெண்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் அவர்கள் வந்து இறை நம்பிக்கைக்குள்ளாய் வருவார்கள். ஆனால் ஒரு முறை அந்த ஆண்டவர் அன்பை ருசித்து விட்டால், மெய்யான கடவுள் இவர்தான் என்று அறிந்து விட்டால், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் ருசித்து விட்டால், அடுத்து 1000 பேர் அவருடைய விசுவாசத்தை அசைத்தாலும் அவர்கள் அசைக்கப்படவே மாட்டார்கள். அவர்கள் தாமதமாய் ஆண்டவருடைய அன்புக்குள்ளாய் வருவார்கள், ஆனால் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பார்கள். இதே போலதான் சாராளுக்கும் இறை நம்பிக்கை இருந்திருக்கும், ஆனால் அவள் ஆபிரகாம் அறிமுகப்படுத்தின ஆண்டவரை முழுமனதோடு கூட ஏற்றுக்கொண்டாள். இதிலிருந்து என்னை கவர்ந்த இரண்டாவது பண்பு, கணவன் மேல் நம்பிக்கை வைத்தாள். கணவன் போகக்கூடிய வழி, கணவன் செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே நம்பிக்கைக்கு உகந்தது என்று சொல்லி அவள் மனைவி நம்பினபடினாலே ஆபிரகாமை பின்பற்றுவதற்கு அவள் தயங்கவில்லை. மூன்றாவதாக என்னை கவர்ந்த பண்பு என்னவென்று சொன்னால், முழுமையான கீழ்ப்படுதல். ஒருவரை நாம் நேசிப்போம் என்று சொன்னால் அவர் மீது நமக்கு நம்பிக்கை வரும். ஒருவர் மீது நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய அனைத்து காரியத்திற்கும் நாம் கீழ்ப்படிவோம். அநேக நேரங்களில் இந்த வசனம் சொல்வது படி நாம் வாழுவதில்லை, ஏன்னா இந்த வார்த்தையின் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாசம் இல்லாதபடினால தான் அநேக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. இங்கே சாராள் முழு மனதாய் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருல வார்த்தையின் வரிகளாய் இங்கே வேதத்தில் எழுதப்படாவிட்டாலும் வாழ்ந்து காட்டினால், ஒரு அற்புதமான ஒரு மனைவியாக, கணவனுக்கு கீழ்ப்படுதலுள்ள ஒரு மனைவியாக வாழ்ந்து காட்டினாள் என்பதற்கு சாராளே நல்ல ஒரு சான்றாக காணப்படுகிறார். எனவே எப்படி ஆபிரகாமின் அழைப்பை தன் அழைப்பாக சாராள் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நான் கருதினேன் என்பது, மூன்று காரியங்களை உங்கள் முன்பாக வரிசைப்படுத்தினேன். முதலாவதாக கணவன் மேல் வைத்த ஆழமான அன்பு, இரண்டாவதாக கணவன் மேல் அவள் வைத்துள்ள நல்ல நம்பிக்கை, மூன்றாவதாக கீழ்ப்படுதலுள்ள மனைவியாக காணப்பட்டாள் என்று சொல்லி. இந்த நேரத்தில் ஒருவேளை இப்படியெல்லாம் இந்த மூன்று காரியங்கள் நிமித்தமாக சாராள் அந்த ஆபிரகாமை பின்பற்றி அவள் நெடுகவே ஒரு நீண்ட பயணத்தை அவள் மேற்கொண்டாள் என்று சொல்லி பார்க்குறோம். அவள் எந்த இடத்திலையும் முறுமுறுக்கவில்லை, முகம் கோணவில்லை, அவள் சண்டையிடவில்லை, எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை, ஒரு தோழியை போண்டு கணவனோடு கூட கரம் கோர்த்து ஒரு அழகான பயணத்தை அவள் தொடங்கினாள் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம எல்லா கண்கள் விரிய, ஓ இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய துணிந்த இந்த பெண்ணின் பிற்காலம் எப்படி இருந்துன்னு சொல்லி ஒரு கேள்வி எழும் என்று சொன்னால், உங்கள் முன்பாக நான்கு காரியங்களை வரிசைப்படுத்தி இருக்கின்றேன். ஆண்டவரின் அழைப்பை தன் அழைப்பாக ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்த இந்த பெண்மணியை வந்து வேதம் அநேக இடங்களில் தூக்கி கொண்டாடுவதை வந்து நம்மால் காண முடியும். நான்கு காரியங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். ஏசாயா தீர்க்கன் இவ்வாறாக சாராளை வந்து ஒப்புமைப்படுத்தி கூறுகிறார். எதனோடு ஒப்புமைப்படுத்தி கூறுகிறார் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் சில இடங்களில் வீழ்ச்சிக்குள்ளாக பின்னாட்டில் போனார்கள், அந்த வீழ்ச்சிக்கு பின்பாக மீண்டும் அவர்கள் எழுச்சி கொள்வார்கள் என்பார்கள். தெரியுமா, பட்டமரம் எப்படி துளிர்க்குமோ அதற்கு இணையாக இந்த சாராளை ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக பவுல் அப்போஸ்தலன் தனது நிருபங்களில் எவ்வாறாக கூறுகிறார் சொன்னால், இந்த சாராளை புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார், அந்த சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று அழைத்து கீழ்ப்படுதலுள்ள ஒரு மனைவியாக வாழ்ந்தார்னு சொல்லி இந்த உலகத்தில் அத்தனை மனைவிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்முதாரணமாக சாராளை அவர் நிறுத்தியிருப்பதை இங்கே காண முடிகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் ஒரு நல்ல பெயரை சாராளுக்கு கொடுத்தார். இந்த ஆபிரகாமிற்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தது போலவே, அதற்கு இணையாக சாராளை விசுவாசிகளின் தாய் என்று சொல்லி தேவன் பெயர் சூட்டி முடிசூட்டி மகிழ்ந்ததை இங்கே காண முடிகிறது. இதை கேட்கக்கூடிய அருமையான சகோதரிகளே, இந்த நாளில் ஒருவேளை உங்களுடைய கணவர் உங்களுக்கு முன்பாக ஆண்டவரை மெய்யான தேவன் என்று அறிந்திருப்பார் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவ கடவுளை பின்பற்றுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் தயங்காமல் கலங்காமல் பயப்படாமல் உங்கள் கணவரின்
பாத சுவடுகளை பின்பற்றி நீங்கள் செல்லுங்கள். நிச்சயமாகவே மகிமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இங்கே அழைப்பிலே ரெண்டு விதமான அழைப்பு இருப்பதை காண்கிறோம். ஒன்று பரிசுத்த வாழ்க்கைக்கு உள்ளான அழைப்பு. இங்கே ஏற்கனவே அவர்கள் வந்து ஒரு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய குடும்பஸ்தனாய் ஆபிரகாம் காணப்பட்டார். இந்த குடும்பத்திற்கு அற்புதமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை நடத்தும்படியான அழைப்பு வந்த பொழுது ஆபிரகாமும் சாராளும் கீழ்ப்படிந்து அந்த வாழ்க்கைக்குள்ளாய் தங்களை உட்படுத்தி ஒரு மகிமையான ஒரு நித்திய வாழ்க்கைக்குள்ளாய் நித்திய நம்பிக்கைக்குள்ளாய் அவர்கள் கடந்து சென்றதை வந்து நம்ம காணுகிறோம். அடுத்ததாக முழு ஊழியத்திற்கான அழைப்பு. இங்கே பகுதி நேர ஊழியத்தை பற்றி நான் பேசவில்லை. முழுமையாய் தன்னுடைய ஒரு ரூபாய்க்கு கூட ஒருவேளை சோற்றுக்கு கூட ஆண்டவரை சார்ந்து ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள் மிஷினரிமார்கள் சுவிசேஷர்கள் அவர்களை குறித்து நான் பேசுகிறேன். அப்படி ஒருவேளை அப்பேற்பட்ட ஊழியத்திற்கு தேவன் உங்களை அழைப்பார் என்று சொன்னால் அருமையான சகோதரிகளே அழைப்பு ஒருவேளை நமக்கு வராமல் இருந்திருக்கலாம். நம் கணவருக்கு வரும் பொழுது அதே நம்முடைய அழைப்பாக சாராளை போல ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் நம்முடைய ஊழியம் மகிமையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனால் சில சோகமான குடும்பங்களை எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். காரணம் கணவனுக்கு ஒரு நல்ல தரிசனத்தை அழைப்பை ஆண்டவர் ஊழியத்தில் கொடுத்திருப்பார். ஆனால் மனைவி எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். அந்த அவரோடு வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு மனைவி இருக்கும் பொழுது கணவனால் ஒரு சிறந்த ஒரு ஊழியத்தை செய்யவே முடியாது. ஒருவேளை இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொன்னால் தேவன் ஒரு தனிப்பட்ட திட்டத்திற்கென்று உங்கள் கணவரை அழைப்பார் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று உங்கள் கணவனோடு கூட உங்களை கரத்தை கொடுங்கள். அவர் முழங்கால் பழிடும் போது நீங்களும் முழங்கால் பழியிடுங்கள். தேவன் உங்களை கொண்டு இந்த தேசத்திலே மகிமையான காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. முழு நேரம் ஊழியமா எப்படி போவது எப்படி நம்புவது என்று சொன்னால் நீங்கள் திரும்ப 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 இந்த பகுதிகளை வாசியுங்கள். ஆபிரகாமின் வாழ்வை சாரான் வாழ்வை பாருங்கள். இவர்களும் பரதேசியை போன்று ஏன் எதற்கென்று கேள்வி கேட்காமல் எங்கே போகிறோம் என்று சொல்லி தெரியாமல் அவர்கள் போனார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்கள் முகங்களை வெட்கப்படுத்தவில்லை. அவர் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த வேதத்தில் நம்ம காணிக்கிறோம். நம்ம கண்கள் மூலமாக அநேக ஊழியக்காருடைய வாழ்க்கையை நமக்கு சாட்சியாய் காணப்படுகிறது. எனவே ஆண்டவர் உங்களை ஒருவேளை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைப்பார் என்று சொன்னால் நீ நம்பி உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். மகிமையான ஊழியத்துக்கென்று உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் அழைப்பார் என்று சொன்னால் கணவரோடு கூட சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான பெரிய காரியங்களை இந்த பரந்த பாரத தேசத்திலே செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
எனக்கு சகாயம் செய்.